பண்புள்ள பிள்ளைகள் அமைவது தாயிடம் இருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்ல உலகத்துக்கு நல்ல வழி காட்டும். நீயே இவ்வளவு கொடுமை செய்யறியே, புலால் உன்றே, விகாரமா இருக்கிறே, கொடுமையை பேசுறே, அளவு கொடுந்து கோபம், பல கவலை தேவையில்லா கவலை சிந்திக்கிறியே, உன் பிள்ளைக்கு அது எப்படிமா தாங்கும்? பிள்ளை 40 வயசுல 30 வயசு நோயை போட்டு போகுமே தாயே. நீ நல்லபடி இருக்கணுமா? நீ நல்லபடி இருந்தால் நாட்டுக்கு நல்ல பிள்ளையை பெற்று கொடுக்க முடியும். நல்ல பிள்ளையை பெற்றுட்டுக்கு நீ உதவி நிதமாக கருணை காட்ட வேணும்னு சொல்லி அந்த அந்த பெண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லி அவர்களுக்கு நல்வழி காட்டுவது நாட்டுக்கு நல்லது. ஆகவே பண்புள்ள பிள்ளை பண்புள்ள புத்திர பாக்கியம் தோன்ற வேண்டும். அதுதான் புகழுக்குரிய வாழ்வு வாழும். பண்புள்ள புத்திர பாக்கியம் தான் உலகத்துக்கு தாய் கொடுக்குறாள். காந்தியை கொடுத்துருக்கிறாள், ராமலிங்க சாமி கொடுத்துருக்கிறாள். ராமலிங்க சாமி பெற்றவள் அவ ஒரு பிள்ளைக்கு பெற்று கொடுத்துருக்குறாள். அந்த மாதிரி சாந்தமான தாய் தான் ராமலிங்க சாமி பெற்றிருக்கிறா, காந்தியை கொடுத்துருக்குறா, அகத்தியசேனை பெற்றிருக்கிறா. இந்த மாதிரி புலால் உண்ணுகின்ற மக்களும் வெறுப்பும் கொடுமையும் வஞ்சனையும் தடமாட்டங்களும் வன்மனமும் இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா வன்மனமாக இருக்கும். ஆகவே உலக மக்கள் உயிர்வதற்காக புகழுக்குரிய மனிதனை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்க வேண்டும். அவர்கள் புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும், பூஜை செய்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் விரும்புவது போல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமுள்ள உயிருக்குன்னா. ஆகவே கருணை சிந்து உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். தாயே கர்ப்ப காலத்தில் பல பேருக்கு தன் கையால் கொடுத்தாதானே பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கும். தாயே லோபிதனமாக இருந்தால் பிள்ளை இருக்குமா கொடுக்குமா? தாய்க்கு பக்தி இருக்க வேண்டும். பக்தி இருந்தாலே பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கும். நீ எதை செய்கிறியோ அதுதான் பிள்ளைக்கு இருக்கும். இது யாரும் மறுக்கவே முடியாது. ஆக பக்தி இருக்க வேண்டும், புலால் உண்ணாதிருக்க வேண்டும், தய சிந்தி இருக்க வேண்டும், தினம் தியானம் செய்ய வேண்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் வள்ளுவன் சொல்வது போல் புகழுக்குரியவன வாழலாம். ஆகவே அன்பர் பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்களெல்லாம் பண்புள்ள மக்களாக வாழ வேண்டும். நேற்று வரை நாம் குற்றவாளியாக இருக்கலாம், நேற்று வரை நாம் லோபித்தனமாகவும் கொடுமையாகவும் இருக்கலாம். இன்று முதல் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்வதற்கு படிப்பு போதுமா? படிப்பு போதே போதாது. படித்தால் மட்டும் பண்பு வந்துடுமோ? படித்தால் தய சிந்தி வந்துடுமோ? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.